Hi, hello friends, welcome or welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பர் சூப்பரான கடா பேங்கிள்ஸ் பேங்கிள் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோர்ஸ்லேருந்து தான். நிறைய சூப்பரான டிசைன்ஸில் நிறைய பேங்கிள்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கொஞ்சம் கிராண்டான ஃபேன்சி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி லைட் வெயிட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கொஞ்சம் கிராண்டான கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கிற மாதிரியான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த பேங்கிள் வந்து பாருங்கள், ரெண்டு பேங்கிள் சேர்த்து உங்களுக்கு 51 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது. அண்ட் இதுக்குமே வேஸ்டேஜும் வந்துட்டு 10% அந்த மாதிரி வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறேன், இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு ரெண்டு பேங்கிள்ஸ் சேர்த்து உங்களுக்கு 43 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது. ஸோ ஃபேன்சி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக பெருசாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது. அண்ட் சைஸஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 சைஸஸ்லேருந்து 2.8 வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2.8 சைஸில் வரக்கூடிய பேங்கிள் தான், 30 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தா பேட்டர்ல வரக்கூடிய பேங்கிள் தான். டிசைனே வந்து ரொம்ப அழகா இருந்தது, நல்ல கிராண்டான லுக் இருந்தது. இந்த பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு 32 கிராம்ஸ் வெயிட்ல வருது. அண்ட் வேஸ்டேஜ் வந்து 12% வரும் கொல்கத்தா பேட்டர்னுக்குலாம். அண்ட் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் கேரளா டிசைன் அப்படின்றதுனால வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், ஒரு 8% அந்த மாதிரி வருது. ஸோ 30 கிராம்ஸ் வெயிட் வரும் அந்த ரெண்டு பேங்கிள் சேர்த்து. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது தான். இதெல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டிசைனில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த ஃபேன்சி டைப் ஆஃப் பேங்கிள்ஸும் அவைலபிளாக இருக்குது, அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைனில் வர மாதிரியான பேங்கிள்ஸுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஷாப் டைரெக்டாக போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கூட பார்த்து நீங்கள் வாங்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா 5 சவரன் வெயிட்டில் வரக்கூடியது தான். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு 5 சவரன் வெயிட்லேயே வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா 8% அந்த மாதிரி தான் வருது. வேஸ்டேஜ் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் இந்த ஜுவல்லரிஸ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் வந்துட்டு டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 46 கிராம்ஸ் வெயிட்டில் வருது, நல்ல வெயிட்டாக இருந்த ஒரு பேங்கிள் தான். நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 கிராம்ஸ் வெயிட்டில் நல்ல ப்ராடாக வர மாதிரியான பேங்கிள் தான், நல்ல பார்வையாக இருந்தது, பெரிய பேங்கிள் சைஸில் இருந்துச்சு. ஸோ வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% தான் வரும். இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி டைப்பில் வரக்கூடியது, உங்களுக்கு அந்த பேங்கிளோட ஃபினிஷிங் பார்க்குறப்பவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இடையில உங்களுக்கு அந்த ரோடியம் ஃபினிஷிங் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது இந்த டிசைன். இது உங்களுக்கு ரெண்டு பேங்கிள் சேர்த்து 6 சவரன் வெயிட்டில் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த பேங்கிள் வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் தான், 32 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது, 4 சவரன் வெயிட்டில் வர மாதிரியான பேங்கிள். இது சைஸ் வந்து 2.6. ஒரு சிலதில் உங்களுக்கு டேக்லேயே வந்து காமிச்சிருப்பேன் 2.6, 2.8 அதெல்லாம். ஸோ சைஸஸ் வந்து உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2.4, 2.6, 2.8, 2.10 கூட அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது டிசைன் பிடிச்சிருக்கு பட் அதில் சைஸ் வேணும் அப்படின்னா செஞ்சு கூட கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு கடா பேங்கிள் கலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கடா பேங்கிள் வந்துட்டு 30 கிராம்ஸ் வெயிட்டில் வரக்கூடியது, கிட்டத்தட்ட ஒரு 3.75 சவரன் வெயிட்டில் வர மாதிரியான பேங்கிள் தான், நல்ல பெரிய பேங்கிளாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டைப்பில் வர மாதிரியான கடா பேங்கிள் கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு 25 கிராம் வெயிட்டில் வரும். டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல பெரிய பேங்கிளாகவே இருந்தது. ஒரு பேங்கிள் போட்டாலுமே கை நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடிய பேங்கிள் தான். இது வந்து உங்களுக்கு 5 சவரன் வெயிட்டில் வருது. கொல்கத்தா டிசைன்லேயே ரொம்ப அழகான ஃபினிஷிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வேஸ்டேஜ் வந்து 12% வருது. நிறைய பேர் வந்து கடா பேங்கிள்ஸ் அப்படின்றப்ப ஸ்க்ரூ டைப் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப நல்லதும் கூட, நம்ம நார்மலாக கையில் போட்டு போட்டு கலத்துறதை விட எல்லாமே எப்போவாச்சும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் கை கொஞ்சம் நம்ம வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு ஸ்க்ரூ டைப்பாக இருந்தது அப்படின்னா அது போட்டு கலட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சவரன் வெயிட்டில் வரக்கூடிய கடா பேங்கிள் தான். இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பெரிய பெரிய கடா பேங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பார்க்குற இந்த பேங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 சவரன் வெயிட்டில் வர மாதிரியான பேங்கிள் தான். இது வந்து ஸ்க்ரூ டைப் கிடையாது பட் நல்ல பெரிய சைஸாகவே இருந்தது. அண்ட் டிசைனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொல்கத்தா பேட்டர்னில். நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 சவரன் வெயிட்டில் வரக்கூடிய ஒரு கடா பேங்கிள் தான். இது வந்து உங்களுக்கு கேரளா பேட்டர்னில் வர மாதிரியான கலெக்ஷன், அதனால் வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா 8% தான் வருது. இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டான பெரிய பேங்கிள், இது 62 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தது.
ஸோ இது வந்து உங்களுக்கு கொல்கத்தா டிசைனில் ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அண்ட் இதோட வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா 12%. இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடிய பேங்கிள் தான். அந்த மாதிரி கடா பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லேயே இன்னுமே நிறைய டிசைன்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரே மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு ஸ்டோன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நிறைய டைப் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்துட்டு ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு பிரேஸ்லெட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த பேங்கிள் வந்துட்டு உங்களுக்கு செர்கான் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேங்கிள் சேர்த்து 29.4 grams வெயிட் வருது. அண்ட் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.8 சைஸ் வரும். அண்ட் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 16% வருது. ஸ்டோன் வச்சிருக்கிற பேங்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அண்ட் ஸ்டோனோட வெயிட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோனுக்கு நம்ம தனியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோனோட வெயிட்டை வந்து கோல்டு வெயிட்டில் இன்க்ளூட் பண்ணலை. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூபி ஸ்டோன் இருக்கிற பேங்கிள் தான். இது வந்து ஒரு பேங்கிள் 17 grams 16 grams அந்த மாதிரி வெயிட்டில் இருந்தது. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.6. இதிலே வந்து அடுத்த சைஸ் வேணும் இல்லை சின்ன சைஸ் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளாக் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பேங்கிள் தான். அந்த பிளாக் சஃபயர், ப்ளூ சஃபயர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஸ்டோன் இருக்கிறது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் தான். இது வந்து ஒரு பேங்கிள் வந்துட்டு 22 grams அந்த மாதிரி வெயிட்டில் வருது. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டோன் பேங்கிள்ஸுக்கு மட்டும் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16% அந்த மாதிரி வருது. மற்றபடி நார்மல் பேங்கிள்ஸ்லாம் 8%, 10%, 12% அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே ரூபி ஸ்டோன்ஸ்லேயே சிம்பிளாக இருந்தாலுமே நம்ம வந்து இதுக்கு இடையில நிறைய கோல்டு பேங்கிள்ஸ் போடுறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் வந்து ஒரு பேங்கிள் 2.5 சவரன் வெயிட்டில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் டிசைன்லேயே வந்துட்டு ரூபி ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஒரு பேங்கிள் வந்து 2.5 சவரன் அந்த மாதிரி வெயிட்டில் வரக்கூடியது தான். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்கிள் 22 grams அந்த மாதிரி வெயிட் வருது. டிசைன் ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு எம்ராய்ட் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி எம்ராய்ட் ரெண்டுமே இருக்கிற மாதிரியான பேங்கிள் தான். ஒரு பேங்கிள் வந்துட்டு உங்களுக்கு 2.5 சவரன் வெயிட்டில் வர மாதிரி நல்ல பெரிய பேங்கிளாக வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனுமே இந்த பேங்கிளோடது ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள். இதோட டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு தனித்தனியாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஓவரால் காமிச்சிட்டு நான் ஒவ்வொரு டிசைனுமே வந்து உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 grams அந்த மாதிரி வெயிட்டில் வருது. ஒரு செமி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான பேங்கிள் தான். வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14% அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு 3 சவரன் வெயிட்டில் இது ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு பேங்கிளும் சேர்த்து. நெக்ஸ்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள் சேர்த்து 28 grams அந்த மாதிரி வெயிட்டில் வரக்கூடியது. நல்லா ப்ராடாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பேங்கிளோட டிசைனும் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த ரூபி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பேங்கிள் தான். 28 grams வெயிட்டில் வருது. இது வந்து ரூபி எம்ராய்ட் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேங்கிள் சேர்த்து உங்களுக்கு 4 சவரன் அந்த மாதிரி வெயிட் வரும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான பேங்கிள் தான். இது வந்து உங்களுக்கு 4 சவரன் வெயிட்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்துட்டு ஆன்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு அந்த லைட் வெயிட் பேங்கிள்ஸ் வந்து கிடைக்காது. பட் இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்லேயே வந்து இந்த ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேங்கிள் சேர்த்து 48 grams அந்த மாதிரி வெயிட்டில் வருது. நல்ல பெரிய கிராண்டான பேங்கிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மயில் டிசைன்லாம் ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பேங்கிள் 20 grams அந்த மாதிரி வெயிட்டில் வருது. 2.5 சவரன் வெயிட்டில் வருது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸுமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு பேங்கிள் பிரேஸ்லெட்ஸ் ஆர் பிரேஸ்லெட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட்ஸ், அப்புறம் வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் டைப்பில் வர மாதிரியான பேங்கிள் பிரேஸ்லெட் அண்ட் ஃபேன்சிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. நான் டீட்டெயிலாக அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு 10 grams வெயிட்டு தான். இந்த ராஜ்கோட் டிசைன் வரும்ல அந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வேஸ்டேஜும் வந்து 12%. இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் அதிலே வந்துட்டு இது வந்து உங்களுக்கு 3 லேயர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. சென்டரில் ஒரு ஃப்ளவர், அதை எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 14 grams வெயிட்டில் இதுவுமே நல்லா இருந்தது. நமக்கு பிரேஸ்லெட் ப்ரியோ பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஹூக் தான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.8 grams வெயிட்டில் வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு அந்த லாக் டைப்பில் வர மாதிரியான பிரேஸ்லெட் பேங்கிள் தான்.
இதுவுமே உங்களுக்கு லைட் வெயிட்ல பாக்குறதுக்கு நல்ல பார்வையா இருந்த ஒரு டிசைன் தான். நமக்கு பொதுவாகவே இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் டைப்ல இருக்கிற மாதிரியான பேங்கிள் பிரேஸ்லெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 grams 12 grams அந்த மாதிரி வெயிட்ல இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்ல கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் பிரேஸ்லெட் டைப்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு லாக் டைப்லயே வந்துட்டு ஃபுல்லா ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட், இது 11 grams வெயிட்ல இருந்தது. நெக்ஸ்ட் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு 1 சவரன் வெயிட்ல, டிசைனே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டா பாக்குறதுக்கு ரொம்ப க்யூட்டா இருந்தது. நெக்ஸ்ட் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் பிரேஸ்லெட் டைப் தான், 6 grams வெயிட்ல வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிறது, 14% வந்து வேஸ்டேஜ் வருது. இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள் பிரேஸ்லெட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 10 grams வெயிட்ல அதோட டிசைனும் நல்லா இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் டைப்பு, 7 grams வெயிட் வருது. நெக்ஸ்ட் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் டைப்லேயே 6 grams வெயிட்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருந்தது, 14 grams வெயிட்டில் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக நல்ல பெரிய பிரேஸ்லெட் போட்ட மாதிரியான லுக்கில் இருந்தது, நல்ல கிராண்டாக இருந்துச்சு அந்த பிரேஸ்லெட்டு. இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைப் தான், இதுவும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைப்பில் வரக்கூடிய தான், 6 grams 7 grams அந்த மாதிரி வெயிட்டில் இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேங்கிள் மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க 6 grams வெயிட்டில், இதுவும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைப் தான். இது வந்து அந்த ஃபேன்சி டைப்பில் ஒன்று பார்த்தோம்ல, அதுலேயே வந்து 3 flower இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவும் உங்களுக்கு வந்துட்டு 2.5 சவரன் வெயிட்டில் வருது. ஸோ அதே மாதிரியே இந்த டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சவரன் வெயிட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு 2 சவரன் வெயிட்லேயே லாக் டைப்பில் சென்டரில் வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன் மட்டும் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரேவதி ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.